சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவான ஈஸ்வரன் படம் 14ஆம் தேதி வெளிவருவதற்கான ப்ரொமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் 400 திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இதற்கிடையில் இந்த படம் ஓவர்சீஸ், அதாவது வெளிநாட்டில் ரிலீஸ் ஆகுது, அது பற்றின எந்தவித தகவலுமே இதுவரைக்கும் வெளியாகலை அப்படிங்கிற கவலையில் சிம்புவுடைய வெளிநாட்டு ரசிகர்கள் இருந்தாங்க. சற்று முன் வெளியான தகவல் படி வெளிநாட்டில் பிரபலமாக இருக்க ஆலிஃப்ளிக்ஸ் எனும் ஓடிடி மூலம் ஈஸ்வரன் திரைப்படம் வெளியாக இருப்பதாகவும், ஆனால் அந்த தளத்தில் இந்தியாவில் இருக்கவங்க ஓடிடி மூலம் இந்த படத்தை பார்க்க முடியாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த திடீர் முடிவால் சிம்பு ரசிகர்களுக்கு கனத்த அதிர்ச்சி வந்தது குறிப்பிடத்தக்கது. சிம்பு இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ஏற்கனவே மாநாடு திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. மாநாடு திரைப்படம் கிளைமேக்ஸ் காட்சிகள் சென்னையில் படமாக்கப்பட்டுட்டே இருக்கு. மாநாடு திரைப்படம் ரம்ஜான் திருநாளன்று ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருக்காங்க. மாநாடு திரைப்படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்சன் நடிக்கிறாங்க.